Hi friends, welcome to Home Season with Love. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாவும் ஹெல்த்தியாகவும் இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு ஈவினிங் டு நைட் ரொட்டீன் பிளாக் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கார்டன் டூர் போட சொல்லி கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி நம்ம பால்கனியில் என்ன பிளான்ஸ் வச்சுருக்கேன், எப்படி நான் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். லாஸ்ட் வீக்கெல்லாம் ஃபுல்லாக கோல்டு, பால்கனி பக்கம் வரவே இல்லை. வீட்டில் வேலைக்கு வரக்கா செய்வாங்க, பட் இருந்தாலும் நம்ம அளவுக்கு அவங்க வேலையை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ஒரு நாளைக்கு 10 வீட்டை பார்க்கணும், நமக்கு ஒரே வீடு. அதனால் நாம் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணுவோமோ அந்த அளவுக்கு அவங்ககிட்ட எதிர்பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ 1 வீக் பார்த்தீங்கன்னா பால்கனியை மெயின்டைன் பண்ணவே இல்லை. ஹஸ்பண்ட் தண்ணி மட்டும் ஊற்றி விட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்புவார். ஸோ இன்றைக்கி வந்து இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டே உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக இங்கே இருக்கிற பிளான்ஸ் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்டோரு தான். பட் என்ன தான் இன்டோரும் நம்ம வீட்டுக்குள்ளே வாங்கி வச்சாலும் அதுக்கு வாரத்துக்கு ஒருக்கா சன்லைட் தேவைப்படும். அதனால் வெளியே கொஞ்ச நேரம் வச்சு வச்சு எடுக்கணும். இந்த தொந்தரவுக்கே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எல்லா பிளான்ஸையும் வந்து பால்கனிக்கே மூவ் பண்ணிட்டேன். ஏன்னா இங்கே வந்து ரூஃப் டாப் இருக்குது, அப்பப்போ கொஞ்சம் சன்லைட் உள்ளப்படும். அதனால் செமி சைடில் இருக்கட்டும் அப்படின்ட்டு எல்லா இன்டோர் பிளான்ஸையும் இங்கேயே வந்து நான் மூவ் பண்ணி வச்சாச்சு. பால்கனியில் இருக்கிற 70% ஆஃப் செடிகள் நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருந்தது. சில நேரத்தில் அதுக்கு சன்லைட் தேவைப்படும், சில நேரத்தில் தேவைப்படாது. இந்த கன்ஃபியூஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 10 செடிக்கு மேலே செத்துருச்சு. எதுக்கு தேவையில்லாமல் இந்த செடிகளில் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்ட்டு தான் எல்லாத்தையும் இங்கே மூவ் பண்ணேன். இந்த பால்கனியில் இருக்கிற ஃப்ரண்ட் வியூவில் நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கணும்னு எனக்கு தோணும். வீட்டோட என்ட்ரன்ஸில் நிறைய ஃப்ளவர்ஸ் இருந்தால் நம்ம எல்லாத்துக்குமே பிடிக்கும் இல்லையா. அதனால் இந்த பேப்பர் ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, பேப்பர் பூன்னு நம்ம ஊரில் சொல்லுவோம். அதை வந்து முன்னாடி ஒரு 4 பாட் ரீசெண்டாக தான் வாங்கி வச்சேன். ஸோ மழை பெஞ்சங்காட்டி பூ பூக்காமல் இருந்தது, இப்போ சன்லைட்டில் கொஞ்சம் கொஞ்சம் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. சக்குலன்ஸ் பற்றி உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நர்சரியில் நம்ம இன்டோர் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே வாங்கிட்டு வருவோம். வாங்கிட்டு வந்து ஒரு 15 நாளில் பார்த்திங்கன்னா அதிலிருக்க லீவ்ஸ் எல்லாமே உதிர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சக்குலன்ஸ் எல்லாமே அவுட்டோர் பிளான்ஸ், இல்லைன்னா செமிசைடில் வச்சு வளர்த்தலாம். வீட்டுக்குள்ளே வச்சோம் அப்படின்னா அதோடய கலர் க்ரீன் கலரில் இருக்குது அப்படின்னா நம்ம சன்லைட்டில் வைக்கும் போது அந்த லீஃபோட கலரே அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகும், ஒரு மாதிரி ரெட்டிஷ் கலரில் வரும். அது பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ சக்குலன்ஸ் வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இன்டோருக்கு ப்ரிஃபர் பண்ணி வாங்காதீங்க, அது வந்து அவுட்டோர் இல்லைன்னா செமிஷேடில் தான் இருக்கும். இந்த சக்குலன்ஸ் எல்லாத்துக்குமே நாம் வந்து வாரத்தில் 1 நாள் கூட தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றுறத மறந்துட்டால் தான் இந்த செடிக்கு உயிரோடு இருக்கும். அதனால 15 நாளைக்கு ஒருக்கா மேல் மண் வந்து காஞ்சிருந்தால் மட்டுமே நீங்கள் செடிகளுக்கு தண்ணி ஊற்றணும். எனக்கு செடிகள் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு ஆசை, பட் நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்போம், அதனாலேயே எங்களால் மெயின்டைன் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த சக்குலன்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணி வைக்கலாம். பால்கனியில் இருக்கிற இந்த 2 ஷெல்ஃபுமே இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நாம் வாங்கி அடித்தது தான். இங்கே ஹேங்கிங் பிளான்ஸ் எல்லாம் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி தான் அடித்தோம். பட் இப்போ அங்கே இருக்கிறதும் சக்குலன்ஸ் தான். மணி பிளான்ட் பார்த்தீங்கன்னா இன்டோருக்கு பெஸ்ட் பிளான்ட், ஆல் டைம் ஃபேவரெட். ஸோ அதில் வந்து ஒரு 3 மதர் பிளான்ட் வச்சுருக்கேன். அந்த பிளான்ட்லேருந்தே நான் வந்து எல்லா மணி பிளான்ட்ஸும் ப்ரொபகேட் பண்ணிக்குவேன். ஸோ ஓவராலாக நான் வந்து இந்த பால்கனி பற்றி சொல்லணும் அப்படின்னா மோஸ்ட்லி இங்கே இருக்கிறது எல்லாமே இன்டோர் பிளான்ஸ். செமிஷேட்லேயும் வச்சுக்கலாம், சன்லைட்லேயும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி பிளான்ஸ் தான் வந்து பால்கனியில் வச்சுருக்கேன். இன்டோரில் வைக்கிறவங்க எந்த மாதிரி பிளான்ஸ் வைக்கலாம் அப்படின்ட்டு இன்னொரு வ்ளாகில் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப ஃபியூ பிளான்ஸ் தான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் நல்லா வந்தது. நர்சரியில் சொல்லுவாங்க இதெல்லாம் இன்டோருங்க சூப்பராக வரும் அப்படின்ட்டு. பட் வாங்கி வச்சிங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒருக்கா நீங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் வெளியே சன்லைட்டுக்கு வச்சு எடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்குங்க. பட் கம்ப்ளீட்டாக நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு அதை வளர்த்த முடியாது, சுத்தமாக சன்லைட் இல்லாமல் வளராதுங்கிற. பால்கனியை க்ளீன் பண்ணிக்கிட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த டைமில் மித்துக்குட்டியை அவங்க அப்பா மேனேஜ் பண்ணிக்கிட்டாரு. நம்ம எல்லாத்து வீட்லேயுமே இனி ஒரு 2 மாதத்துக்கு மாம்பழ வாசம் தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ சம்மருக்காக கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் அந்த ஃபார்ம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அங்கேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ் தான், மாம்பழம், திராட்சை,
அப்புறம் வந்து ரோஸ் ஆப்பிள். ரோஸ் ஆப்பிள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப திகட்டாமல் சாப்பிட்ற ஒரு ஃப்ரூட் அப்படின்னு சொன்னால் இந்த ரோஸ் ஆப்பிள்னு ஒன்று. அவ்வளோ ஹெல்த்தி, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது வந்து பர் கேஜி 200 ருபீஸ், பட் ஒர்த் ஃபார் த மணி. இந்த தடவை வேறு எந்த ஃப்ளவர்ஸும் ஆர்டர் பண்ணல, ஜெப்ரா மட்டும். அது எல்லோ கலரில் வேணும் அப்படின்ட்டு ப்ரிஃபரபிளி வாங்கினேன். ஏன்னா சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இந்த கலர்ஸ் வந்து வீட்டுக்குள்ளே கொஞ்சம் ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அந்த கலர் மட்டும் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். நிறைய பேர் வந்து ஃப்ளவர்ஸ் ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஒன்றுன்னா இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தீங்க, கிராஸ் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஐஸ் க்யூப் எல்லாம் போட்டு வைங்க, 1 வீக்குக்கு நல்லா வரும் அப்படின்ட்டு. கிராஸ் கட் பண்ணி போட்டிருக்கேன், ஐஸ் க்யூப் வந்து ஃப்ரிட்ஜில் இல்லை. நெக்ஸ்ட் டைம் அது வந்து போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. ஃப்ரூட் பேஸ்கெட்டோட லிங்க் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது பெங்களூரில் ஒரு எக்ஸிபிஷனில் வாங்கின பேஸ்கெட்ஸ் தான் இது எல்லாமே. வாட்டர் ப்ரூஃபாக என்னன்னு தெரியல, பட் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக இருக்கங்காட்டி மந்த்லி ஒன்ஸ் மட்டும் வாஷ் பண்ணி வைப்பேன். இப்போ வரைக்கும் நல்லா தாங்குது. இந்த சின்ன சின்ன வேலைகள்லாம் முடியும் போதே கிட்டத்தட்ட 6:30 ஆயிடுச்சு. மித்துக்குட்டிக்கு 6:30 அப்படின்னா வீட்டை விட்டு வெளியே போயே ஆகணும். 1 to 1.5 மணி நேரம் நல்லா விளையாடுவார். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகும். ஸோ வீட்டில் வந்து டின்னர் பண்ணிட்டு இருந்தால் லேட் ஆயிரும். ஆல்ரெடி மழை வர மாதிரியும் இருந்தது, அதனால அவனை கொஞ்சம் நேரம் வெளியே கூப்பிட்டு போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ஜஸ்ட் வெஜிடபிள்ஸ் மட்டும் கட் பண்ணி வச்சுட்டு அவனை வெளியே கூப்பிட்டு கிளம்பிட்டேன். சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா, அதனால பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டே ஃபுல்லாக வெறோச்சுன்னு தான் இருக்குது. எல்லாருமே ஊருக்கு போயிட்டாங்க, அப்புறம் வெக்கேஷனுக்காக கொஞ்சம் வெளியூரெல்லாம் போயிட்டாங்க. ஸோ மித்துக்குட்டியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு இல்லை, அவரும் வந்து ஊருக்கு போயிட்டார், 2 வாரம் கழிச்சு தான் வருவார். அதனால் நான் தான் அவனுக்கு கம்பெனி கொடுத்தேன். காலையிலிருந்து உட்காராமல் வீட்டுக்குள்ளே வேலை செஞ்சுட்டே இருந்தால் கூட அவ்வளோ டயர்ட்னஸ் வராது. அந்த 1.5 மணி நேரம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற பாருங்கள், வீட்டுக்கு எப்படா போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு டயர்ட்னஸ் வரும். என்னை போட்டு பாடா படுத்துவான். குழந்தைங்க சின்ன வயசில் இப்படி தான் துரு துருன்னு இருக்கும், பட் இருந்தாலும் அந்த ஏஜுக்கு நம்மளால் ஈடுகொடுக்க முடியாது. அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க இல்லையா. நான் ஒரு ஸ்ட்ரீட்டில் இருப்பேன், அவர் இன்னொரு ஸ்ட்ரீட்டில் இருப்பார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, மித்துக்குட்டி அவனோட ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே இங்கே விளையாண்டுட்டுருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ உள்ளுக்குள்ளே நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கங்காட்டி அவனை நல்லாவே தெரியும். அதனால் அப்பப்போ வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க, இந்த பார்க்கில் இருக்கான், அந்த பார்க்கில் இருக்கான் அப்படின்ட்டு. இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே 2 பார்க் இருக்குது. ஸோ நான் அந்த பார்க்குக்கு போனேன் அப்படின்னா அவர் இந்த பார்க்குக்கு வந்துடுவார். ரெண்டு டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். நம்ம எங்கே போய் அவனை பிடிக்கிறது, அதனால் நான் விட்டுறது. அவனாக வந்து இண்டிபெண்ட்டாக எல்லா பக்கம் சுற்றிட்டு நம்மக்கிட்ட வரட்டும் அப்படின்ட்டு. ஆனால் மித்துக்குட்டி ரொம்ப ரொம்ப பொறுப்பான பையன், எல்லா விஷயத்தையுமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணுவான். ஈவன் நீங்கள் கேட்டீங்கல்ல, கிளாஸ் பாட்டில்ஸு, ஃப்ளவர் வேஸ் எல்லாம் இவ்வளோ வச்சுருக்கீங்க, மித்துக்குட்டி ஒன்றும் பண்ண மாட்டானா அப்படின்ட்டு, எதையுமே டச் பண்ண மாட்டான். அவனுக்கு தெரியும் இது வந்து அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த விஷயங்கள் வந்து நம்ம செய்யக்கூடாது, செஞ்சால் அம்மா கோபம் வரும் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சு வச்சுருப்பான். வீட்டுக்கு வரும்போதே கிட்டத்தட்ட 7:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. மழையும் வர மாதிரி இருந்தது, அதனால கொஞ்சம் ஏர்லியராகவே வந்துட்டோம். அன்னைக்கு நைட் டின்னருக்கு க்ரீன் சிக்கன் கிரேவி தான் ரெடி பண்ணிடுது. ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். ஒரு டவாவில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிக்கன் அதில் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்சி ஜாரில் 2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, காரத்துக்கு தகுந்தாற் போல் பச்சை மிளகாய், அது மட்டும்தான் இந்த கிரேவியில் காரம், வேறு எதுவும் நாம் ஆட் பண்ண போகிறதில்ல. அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், இது எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துக்கோங்க. சிக்கன் ஒரு 1/2 குக் ஆயிருக்கு இல்லையா, அந்த ஸ்டேஜில் நாம் அரைச்சி வச்சுருக்கிற விழுதை இதில் ஆட் பண்ணிக்கணும். நல்லா கிரேவியாட்ட வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து செமி கிரேவியாட்ட இருந்தால் போதும் அப்படின்ச்சு, அதனால் இருக்கிற தண்ணியிலே அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். அவ்வளோதான், இந்த சிக்கன் நல்லா வெந்தாலே நமக்கு கிரேவி ரெடி.
அன்னைக்கு மழை வர மாதிரி இருந்தது, அதனால கொஞ்சம் சூடாக சூப் குடிக்கலாம் அப்படின்ட்டு டோஃபு சூப் தான் ரெடி பண்ணேன். அதுக்கு ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன், கிரேட்டட் இஞ்சி பூண்டு அது ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து நமக்கு தேவையான எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிடணும். சிக்கன் கிரேவி வந்து ஆல்மோஸ்ட் டன். நாம் வந்து எதுவுமே ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கன்சிஸ்டன்சி மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ சூப்பில் போட்டிருக்க காய்கறி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் டோஃபு வந்து ஆட் பண்ணிக்கணும். அது கூடயே ஒரு கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் கலந்து ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் டோஃபு இல்லை அப்படின்னா அதை மட்டும் எடுத்துட்டு நிறைய காய்கறி போட்டு இதே ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்க நல்லா விரும்பி குடிப்பாங்க. கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி 5 நிமிஷத்தில் சூப் கொஞ்சம் நல்லா கெட்டியாயிரும். இந்த ஸ்டேஜில் மிக்சடு ஹர்ப்ஸ், பெப்பர் அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு இறக்கினா சுட சுட சூப் ரெடி. கொஞ்சம் கமெண்ட்ஸ் வந்து பார்த்த ரெசிபிஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்குது, இவ்வளோ சிம்பிளாக தான் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு. எனக்கு கிச்சனில் அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பிடிக்காது, ஈஸியாக எப்படி வந்து ஒரு ரெசிபி முடிக்க முடியுமோ அந்தளவுக்கு நான் பண்ணிட்டு போயிடுவேன். சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே மித்துக்குட்டிக்கும் பாப்பாக்கும் செம்ம போர், ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை, எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ ஈவினிங் நேரம் கொஞ்சம் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணுவாங்க. அதே நேரம் ஸ்க்ரீன் டைம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக கொஞ்சம் இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வாங்கி அவங்கள கொஞ்சம் எங்கேஜ்டாக வச்சிட்ருக்கு. நான் என்ன சொன்னாலும் மித்துக்குட்டி கேட்க மாட்டான், அவங்க அக்கா தான் குரு, அவன் வந்து எப்படி சொன்னாலும் அதை வந்து டிக்டோவாக செஞ்சு முடிப்பான். 8:30 போது டின்னர் வேலை முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு டோஃபு சூப், க்ரீன் சிக்கன் கிரேவி, சப்பாத்தி இதுதான் பண்ணியிருந்தேன். மித்துக்குட்டிக்கும் பேரலெல்லாம் அவனோட சாப்பாடை செஞ்சு ஊட்டி விட்டாச்சு. ஸோ அவரோட வேலையும் முடிஞ்சிருச்சு. இந்த வீக் நம்ம ஃபேமிலியில் யார் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா, சுபா, ராஜபாண்டி, ஜோனா, செல்வி, பூஜா, கனிஷ்கா, கிரேசி, கவ்யஸ்ரீ, நிந்துமதி, ஆதியா, மாலா, கவி, ஷரண்யா, ரஞ்சித் குமார், தனுஜா, விகாஷினி, தியாஸ்ரீ. உங்கள் எல்லாத்துக்குமே இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இன்று போல் எப்போவுமே சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழணும். கிருத்திகா, இனியா, யுகிதா, ராஜா இந்த 3 குட்டி பட்டோஸ்க்கும் ஒரு குட்டி ஹாய். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தோட பேரையும் தேடி எடுத்து விஷ் பண்ணிட்டேன். சப்போஸ் யாராச்சும் பேர் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சாரி. ஸோ டின்னர் முடித்த கையோட டைனிங் டேபிள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா யூட்டன்சில்ஸும் வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் படுப்பேன். அது எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, 12 மணியே ஆனாலும் எந்த பாத்திரம் சிங்கில் விட மாட்டேன். எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் படுக்கவே போவேன். சனி ஞாயிறு அப்படின்னா கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருக்கும், அந்த 2 நாள் மட்டும் டிஷ்வாஷரில் லோட் பண்ணுவேன், மற்ற நாளில் கையிலே கழுவிடுவேன். ஸோ டிஷ்வாஷரில் போடுறத மட்டும் ஃபஸ்ட்டு அதில் லோட் பண்ணி விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் கையில் கழுவுற பாத்திரங்கள் எல்லாத்தையும் தனியாக கழுவி வச்சுருவேன். டிஷ்வாஷர் ரிவ்யூ, ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன், ஹோம் டூர், கிச்சன் டூர் எல்லாம் கேட்டிருக்கீங்க. ஹோம் டூர் மட்டும் ஓனர் பெர்மிஷனுக்காக வெயிட்டிங், மற்ற 3 வந்து இனி வர வ்ளாக்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். பாத்திரங்கள்லாம் கழுவி வச்ச கையோட கிச்சனை ஒரு நல்லா க்ளீன் பண்ணி விட்டுருவேன். 5 நிமிஷம் வேலை தான், பட் அன்னைக்கு செஞ்சு முடிச்சுட்டு அப்படின்னா அடுத்த நாள் காலையில் ஃப்ரெஷ்ஷாக டேயை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வார்ட்ரூஃப் எல்லாத்தையும் கொஞ்சம் தொடச்சு விடுவேன், ஏன்னா சிக்கன் செஞ்சங்காட்டி எனக்கு கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி தோணும். அது என்னோட மைண்ட் செட்டாக என்னன்னு தெரியல, அதனால கொஞ்சம் வார்ட்ரூஃப்ஸ் எல்லாம் தொடச்சு விட்டுட்டு கிச்சனை கொஞ்சம் டீப்பாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போய் படுப்பேன். கிச்சன் க்ளீன் பண்ணுறக்காக தனியாக லிக்விடோ சோப்போ எதுவுமே வாங்குறதில்ல, வெறும் தண்ணி வச்சு தான் துடைப்பேன். மாதத்துக்கு ஒருக்கா பார்த்தீங்கன்னா நல்ல சுடு தண்ணியில் கொஞ்சம் லெமன் புழிஞ்சு ஃபுல்லாக துடைச்சி விடுவேன், அவ்வளோதானே தவிர பெரிய மெயின்டெனன்ஸுக்காக லிக்விட் எல்லாம் வாங்கி செலவு பண்ணது இப்போ வரைக்கும் இல்லை. டெய்லியுமே க்ளீன் பண்ணுறோம் இல்லையா, அதனால எந்த ஒரு அழுக்கும் வந்து அவ்வளோ இருக்காது, அதனால நமக்கு வந்து பிளெயின் வாட்டரே போதுமானதாக இருக்கும். எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் சிங்கில் கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றி வாஷ் பண்ணி விட்டுருவேன், ஏன்னா அந்த ஆயில் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த ஹாட் வாட்டர் ஊற்றணும் அப்படின்னா அது எல்லாமே கொஞ்சம் வடிஞ்சு கீழே போயிடும், அந்த ஸ்மெல் வந்து வராது சிங்க்குள்ளேருந்து. இதெல்லாம் வந்து நான் டெய்லி ஃபாலோ பண்ணுற ஒரு சிம்பிளான க்ளீனிங் ரொட்டீன், அவ்வளோதான்.
மேக்ஸிமம் 10:30 மணி அப்படிங்கும் போது மித்துக்குட்டியை தூங்குறக்கு அவங்க அப்பா கூட்டிகிட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் தான் என்னோட டே ஸ்டார்ட் ஆகும். நல்லா ரிலாக்ஸ்டாக உட்காந்து 1990s இல்லை 80s சாங்ஸ் போட்டுட்டு உங்களோட கமெண்ட்ஸ்க்கெல்லாம் அப்போ தான் ரிப்ளை பண்ணுவேன். யூடியூப் இன்ஸ்டாகிராம் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா கமெண்ட்ஸுக்குமே ரிப்ளை பண்ணிடுவேன். ஆனால் பிரியமுடன் அபியில் இருக்கிற கமெண்ட்ஸுக்கு மட்டும் ரிப்ளை பண்ண முடியறதில்ல. ஏன்னா இது ரெண்டுக்கு ரிப்ளை பண்ணும் போதே கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுது. காலையில் ரொம்ப ஏர்லியராக எந்திரிக்க வேண்டியது இருக்குமே அப்படிங்கிறக்காக தான் நைட்டு முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணி எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு காலையில் கொஞ்சம் லேட்டாக எந்திரிச்சுக்கிறது. இன்னும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருதா அப்படின்னு சிலர் கேட்டிருந்தீங்க. அது வந்துட்டே தான் இருக்குது, பட் அந்தளவுக்கு இல்லை. எல்லாத்துக்கும் நம்மளை பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை இல்லையா? அவங்களுக்கு ஏதோ ஒரு இதில் என்னை பிடிக்காமல் போயிருக்கலாம். ஸோ அதெல்லாம் நான் வந்து கேர் பண்ணிக்கிறதில்ல, ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி மேக்ஸிமம் 11:30 போது எல்லா வேலையும் முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் ஒரு 6 மணி நேரம் நல்லா தூங்கி 5:30-6 அப்படிங்கும் போது அடுத்த டே ஸ்டார்ட் ஆகும். எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? அன்னைக்கு வந்து எனக்கு டே இந்த மாதிரி தான் போச்சு. ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீக் இன்னியொரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.